ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிடி ஆபீஷியல் சேனல். நான் உங்க டானி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம், ஆளுக்கு ஆள் மாறுபடும். இன்பமோ துன்பமோ அனுபவம் நம்மை பலப்படுத்துகிறது, காயப்படுத்துகிறது, சிரிக்க வைக்கிறது, அழ வைக்கிறது. முடிவில் இதில் எது வாழ்க்கை என்று சிந்திக்க வைக்கிறது. சிந்திக்கும் மனிதன் தெளிவடைகிறானா என்றால் அதுதான் இல்லை. மேலும் மேலும் குழம்பி முடிவில் தற்கொலையில் வாழ்க்கையை பறிகொடுக்கிறான். இவ்வுலகில் உள்ள மற்ற உயிரினங்களுக்கு வாழ்க்கை பற்றி ஆராய்ச்சி எதுவும் இல்லை. விலங்குகள் தற்கொலை செய்து கொள்வதும் இல்லை. காரணம், அவைகளுக்கு வாழ்க்கையின் முடிவை பற்றி பயமில்லை. அந்த வகையில் அவைகளுக்கு அறியாமை ஒரு வரம்தான். அறிவாளி என்று கர்வப்படும் மனிதனால் வாழ்க்கையில் வெற்றி முடியாததற்கு காரணம் அறிவு மட்டும் வாழ்க்கைக்கு போதாது. அதற்கு மேலும் ஒன்று தேவைப்படுகிறது. அதுதான் தன்னம்பிக்கை. அப்படி ஒன்று இருக்கிறதா என்று கேட்பவர்களும் இருக்கிறார்கள். வாழ்க்கை பற்றி தீர்மானமான விளக்கங்கள் எதுவும் இல்லாவிட்டாலும் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு மன உறுதி ஒன்று மட்டுமே தீர்வாக அமைகிறது. ஒவ்வொருவரின் வாழ்க்கை அனுபவங்களே அவர்களின் வழிகாட்டி. அனுபவத்திலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொண்டவன் வெற்றி கொள்கிறான், கற்றுக்கொள்ளாதவன் தவிக்கிறான். ஒரு ஜெர்மனிய பழமொழி இவ்வாறு சொல்கிறது, அனுபவம் என்ற பள்ளியில் மூடன் எதையும் கற்றுக்கொள்ள மாட்டான். அப்படி கற்றுக்கொள்ளாதவரை வாழ்க்கை அவனுக்கு வசப்படாது. மற்ற உயிரிலிருந்து மனிதன் பல விதத்தில் மாறுபடுகிறான். சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள், தன் தேவைகளை தானே தேடி பூர்த்தி செய்து கொள்வதில், நன்மை தீமை பகுத்தறியும் விதத்தில் பிறருக்கு வழிகாட்டிய இருப்பதில். ஆனால் தோல்விக்கு பின் கிடைக்கும் வெற்றிக்காக காத்திருக்க அவனுக்கு பொறுமை இல்லை. தோல்வியே வாழ்க்கை என்று முடிவு செய்து தனக்கு சோகமான முடிவை தேடிக்கொள்கிறான். இரவும் பகலும் வருவதில்லை, போவதில்லை. அவை பூமி சுழல்வதால் ஏற்படும் மாற்றங்கள். இன்பமும் துன்பமும் வருவதில்லை, போவதில்லை. நம் வாழ்வில் வரும் மாற்றங்கள். பூமி இரவுக்காக வருந்துவதும் இல்லை, பகலுக்காக மகிழ்வதும் இல்லை. அது தன் பணியை செய்து கொண்டிருக்கிறது. சூரியன் உயிர்களை வளர்க்கிறது, காக்கிறது. அது இல்லாத நேரத்தில் உயிர்கள் எதை எதிர்நோக்கி காத்திருக்கிறது? ஆனால் இன்றைய அவசர மனிதனிடத்தில் விடியலுக்காக காத்திருக்கும் பொறுமை, கல்வி அறிவு அதிகமில்லாத காலத்தில் கூட இருந்திராத மனசுமை, தற்கொலைகள் இப்போதுதான் அதிகமாய் வருகிறது. எந்த ஆன்மீகமும் இவர்களை காப்பாற்றவில்லை. ஆமாங்க, வாழ்க்கை என்பதே ஒரு போராட்டமே. போராட்டம் இல்லாமல் எதிலும் எளிதில் வெற்றி பெறுவது கடினமான காரியம். வாழ்க்கை என்பது ஒரு வாய்ப்பு, அதை நழுவ விடாதீர்கள். வாழ்க்கை என்பது ஒரு கடமை, அதை நிறைவேற்றுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு குறிக்கோள், அதை சாதியுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு சோகம், அதை தாங்கிக் கொள்ளுங்கள். அதை வென்று காட்டுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு பயணம், அதை நடத்தி முடியுங்கள். இது வாழ்க்கை சிந்தனை. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல அநேக வீடியோக்களை பார்க்க எஸ்டிடி ஆபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். இது வாழ்க்கையின் வேர். நன்றி, வணக்கம். It's all about humanity.